வணக்கம், நான் நாராயணன். இந்த வீடியோவில் இனியோட கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லெவல் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான லெவல்ஸ், புல்லிஷ் பேரிஷ் ட்ரெண்ட் எந்த லெவலில் இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப்லாஸ் என்ன வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் பார்க்க போகிறோம். குளோபலாக கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் இப்போது எப்படி ட்ரேட் நடந்துட்டுருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு, 26 ஜூலை 2019 ஈவினிங் 5 மணிக்கு சென்னை வேளச்சேரியில் அட்வான்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் செஷன் இருக்குது. அந்த செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 2வது லிங்க் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் நியர்லி $57 ரொம்ப க்ளோஸாக ட்ரேட் நடந்துட்டுருக்கு. $57.5 கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த இடத்துல பார்க்க முடியுது. அந்த லெவல் கிராஸ் ஆகும்போது இன்னும் தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைட் பொறுத்த வரைக்கும் $55.8. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவல் பிரேக் ஆகும்போது அகெயின் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குளோபல் கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ எப்படி ட்ரேட் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு சில்வர் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸ் பெரிய அளவுக்கு இல்லை. நேற்று ஒரு ஸ்லைட் வால்டிலிட்டி ஓப்பனிங்கில் இருந்தது. அதே போல் க்ரூட் ஆயில் அமெரிக்காவோட க்ரூட் 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரண்ட் க்ரூடு 0.25% பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஃப்ளாட்டாக பார்க்க முடியுது. மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருக்கிறதுனால மார்னிங் செஷனில் எந்த ஒரு என்ட்ரியும் நீங்கள் போக வேண்டாம். கொஞ்சம் மிக்சட் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்சிஎக்ஸ் ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 0.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் 1% டவுனில் இருக்குது. அலுமினியம் லெட் இரண்டுமே வந்து ஃப்ளாட்டாக பார்க்க முடியுது. ஜிங்க் 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிக்கல் 0.1% டவுன். காப்பர் 0.2% பாசிட்டிவ். சில்வர் கோல்டு ஃப்ளாட்டாகவே பார்க்க முடியுது. ஸோ மார்னிங் கோல்டு க்ரூடு நேச்சுரல் கேஸ் இது ரெண்டுத்தையும் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கிரிப்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் பார்க்கலாம். கோல்டு நேற்று கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. ஓப்பன் ஆகி நேற்று ப்ரீவியஸ் டே, அதாவது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையோட லோ வந்து ஹையை வந்து க்ளோசிங் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ண ரீச் ஆச்சு. பட் ஆனால் கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தது ஈவினிங் மார்னிங்லேருந்து. மார்னிங் 11:45 பார்த்திங்கன்னா 34,888 கண்டினியூஸாக வந்து 35,140, 150 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை, தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால். 34,940, 45 வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஸோ க்ளோசிங் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு அதிகப்படியான வாலட்டிலிட்டி பார்க்க முடியுது. சைட்வேஸ் ட்ரெண்டில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இன்றைக்கி பார்க்க முடியல. 34,850 பிலோ போகும்போது ட்ரெண்டு பேரிஷாக இருக்கும். அதே போல் 35,150 தாண்டும் போது ட்ரெண்டு புல்லிஷாக மாறும். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் எந்த ஒரு ட்ரெண்டிங்கும் மார்க்கெட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடந்த வாரம் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருந்தது கோல்டு பொறுத்த வரைக்கும். லைஃப் டைம் ஹையாக வந்து கிராஸ் ஆகியிருந்தது. தொடர்ந்து இந்த வாரம் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 34,650 லாஸ்ட் ஹோப்பாக பார்க்க முடியுது. ஸோ 34,650 பிரேக் ஆகும்போது தொடர்ந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில்வர் கோல்டு போல் சில்வர் இல்லை, பட் ஆனால் சில்வர் ஒரு ஸ்ட்ராங் அப்டன்ஸ் ஸ்டில் இன்னும் இந்த வாரத்தோட ஹைக்கு நியரில் இருக்குது. 41,650, 670 இந்த ரேஞ்ச் வந்து இந்த வாரத்தோட ஹையாக பார்க்க முடியுது. இந்த லெவலுக்கு க்ளோஸாகவே ஸ்டில் இன்னும் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. நேத்தியோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் 40,800 ஒரு குஷியல் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ அந்த லெவல் இன்றைக்கி அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 41,420 இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஒரு ஃப்ளாட்டாகவே இருக்கிறதுனால 41,200 ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல். 41,200 பிரேக் ஆகும்போது ஃபர்தராக கொஞ்சம் பேரிஷ் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கடந்த வாரத்தோட, அதாவது 19ஆம் தேதியோட ஹை இந்த வாரம் பார்த்திங்கன்னா நியர்லி லாஸ்ட் வெள்ளிக்கிழமை 41,625 அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த லெவல் கிராஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 41,200 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே போல் அப்சைட் மூமெண்டம் பொறுத்த வரைக்கும் 41,550 மேலே பை பண்ணலாம்.
காப்பர் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் செஷனாகவே பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கு வாலட்டிலிட்டி இல்லை. இப்போ ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இருக்குது. 456க்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக மாறும். கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு ஸ்டில் இன்னொரு ஃப்ளாட் டு நெகட்டிவாக பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டோ இல்லை பேரிஷ் ட்ரெண்டோ காப்பரில் இல்லை. ஸோ அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷனில் எந்த ஒரு என்ட்ரி போக வேண்டாம். ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இருக்குது, 456 அந்த ஸ்டாப்லாஸ் அந்த பிளேஸில் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கரண்ட் லெவலில் ஷார்ட் போகலாம். கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 452 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரைஸ் ஆகும்போதோ இல்லை 452 நீங்கள் இந்த லெவலில் ஷார்ட் போகிறீங்கன்னா 456 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. 456க்கு மேலே போகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 456க்கு மேலே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 452 51 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. நிக்கல் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை. 1000 ருபீஸ்க்கு மேலே வந்து நிக்கல் பை பண்ணலாம். கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு. ஸோ அதே போல் 980க்கு பிலோ வந்து ஷார்ட் போகலாம். 1000 ருபீஸ்க்கு மேலே பை பண்ணலாம். இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் கிளியர் ட்ரெண்டிங் இல்லாமல் இருக்கும். ஜிங்க் ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்லைட் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது. 189.50 இன்றைக்கி ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல். இப்போ 192.40 இருக்குது. கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 190 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்த லெவல் 189. இந்த ரெண்டு லெவல் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி பை பண்ணலாம். அதே போல் மார்னிங் செஷனில் கொஞ்சம் மிக்சட் ட்ரெண்ட் மெட்டல்ஸில் இருக்கிறதுனால ஜிங்க் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. ஸோ 190 ஸ்டாப்லாஸ், 190க்கு பிலோ ஷார்ட் போகலாம். லெட் இன்னும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் பையிங் அப்படின்ற ரேஞ்சில் இல்லை, பட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. குரூஷியல் சப்போர்ட் லெவல் 150.50. இப்போது 154.90 இருக்குது. இந்த வாரத்தோட சப்போர்ட் லெவல் 150.50 மெயின்டைன் பண்ணலாம். அதே போல் இன்றைக்கி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 153க்கு பிலோ ஷார்ட் போகலாம். ஸோ 153க்கு பிலோ போகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் பையிங் லாங் பொறுத்த வரைக்கும் 155.50க்கு மேலே பை பண்ணுங்கள். கரண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்கு பார்க்க முடியுது. 155.50க்கு மேலே பை பண்ணுங்கள். நியர்லி நேத்தியோட டே லோவான 153க்கு பிலோ ஷார்ட் போங்க. அலுமினியம் கிளியர் டைரக்ஷன் இல்லை, பட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. இப்போதைக்கு 141 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் பை பண்ணலாம். ட்ரெண்டு வந்து இப்போ ஸ்லைட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. 141க்கு பிலோ ஷார்ட் போகலாம். 141க்கு பிலோ ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா 142.50 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ஹையர் வாலட்டிலிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை. இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் செஷனாகவே வந்து லாஸ்ட் ஒரு 2-3 ட்ரேடிங் செஷனில் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. 162.50க்கு மேலே ட்ரெண்ட் வந்து ஒன் சைட் மார்க்கெட்டாக மாறும், அதாவது புல்லிஷ் ட்ரெண்டாக மாறும். அதே போல் டவுன் சைடு 154.50. ஸோ 162.50, 154.50 இந்த ரெண்டு லெவலில் எந்த லெவல் பிரேக் ஆகுதோ மார்க்கெட் ட்ரெண்ட் இந்த வாரமோ இல்லை இந்த மாதம் வரைக்கும் இந்த ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 161க்கு மேலே பை பண்ணலாம். இப்போ 158.30 இருக்குது. ஸோ 161க்கு மேலே பை பண்ணுங்கள். அதே போல் டவுன் சைட் பொறுத்த வரைக்கும் 158க்கு பிலோ ஷார்ட் போகலாம். 158.30 இருக்குது. 158க்கு பிலோ இன்னும் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது. கரண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பார்க்க முடியுது. 3850 ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவல் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம். இன்னோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் நியர்லி 100 பாயிண்ட்ஸ் கிட்டே இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இன்றைக்கி 3880 இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்லைட் டவுன் வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இப்போ க்ரூட் ஆயிலில் பார்க்க முடியுது. ஷார்ட் வந்து க்ரூட் ஆயிலில் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸோட ஒவ்வொரு லெவல்ஸுக்கும் நீங்கள் என்ட்ரி போகும்போது கமாடிட்டி மார்க்கெட்டில் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு என்ட்ரி போங்க. பட் இது ரிஸ்க் அதிகம், டெரிவேட்டிவ் மார்க்கெட்ன்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாப்லாஸ் இல்லாமல் கமாடிட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னியோட ட்ரேடிங் செஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன். முதல் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், என்னோட சப்போர்ட் மூலயமா நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம். ரெண்டாவது லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு நடக்க போகிற அட்வான்ஸ் டெக்னிக்கல் கிளாஸ் ட்ரைனிங் செஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது லிங்க் மூலயமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.